வணக்கம், பிஎட் பாடசாலை. ஒரு சிலர் லெசன் பிளான் எப்படி எழுதுறது அப்படின்னு கேட்டிருந்தாங்க, அதுக்காக இந்த வீடியோவை போட்டிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நீங்கள் லெசன் பிளான் எழுதுறதுக்கு முன்னால் நோக்கக்கூறுகளை பற்றி தெரிஞ்சுக்கணும். அவர் நோக்கக்கூறுகளில் ரெண்டு நோக்கக்கூறுகள் இருக்குது, ஒன்று பொது நோக்கம், இன்னொன்று சிறப்பு நோக்கம். பொது நோக்கம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஒரு 5 பாயிண்ட்டை கம்பல்சரி வரும். அறிந்து கொள்ளுதல், புரிந்து கொள்ளுதல், பயன்படுத்துதல், திறன் பெறுதல், மனப்பான்மை வளர்த்தல். இந்த 5 பாயிண்ட்டையும் வச்சு நம்ம என்ன லெசன் பிளான் எழுத போகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த சென்டென்ஸை ஃபார்மேஷன் பண்ணிக்க வேண்டியதான். நெக்ஸ்ட்டு சிறப்பு நோக்கக்கூறுகள். அதில் ஒரு சில விஷயங்கள், மீட்டறிதல், மீட்டுக்குணர்தல், உற்று நோக்குதல், வரையறை தருதல், விதியை கூறுதல், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்கேன். இதை வச்சு நீங்கள் சிறப்பு நோக்கக்கூறுகளையும் சென்டென்ஸ் ஃபார்மேஷன் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு ஒரு லெசன் பிளான் எப்படி எழுதுறது அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஸ்கூல் நேம் எழுதிக்கங்க. நீங்கள் எந்த ஸ்கூலுக்கு டீச்சிங் ப்ராக்டிஸ் போகிறீங்களோ அந்த ஸ்கூலோட நேம் எழுதிக்கங்க. எந்த கிளாஸ் எடுக்க போகிறீங்களோ அந்த கிளாஸ் வகுப்பு எழுதிக்கங்க. எந்த யூனிட் எடுக்க போகிறீங்களோ அதோடைய ஹெட்டிங்ஸ் எழுதிக்கங்க. அழகு அதில் சப் டாபிக்ஸ் எடுப்பீங்க, அதனுடைய தலைப்பு எழுதிக்கங்க. இந்த பக்கம் பயிற்சி ஆசிரியனுடைய பெயர், உங்களுடைய நேம் எழுதிக்கங்க. வழிகாட்டி ஆசிரியனுடைய பெயர், உங்களுக்கு ஸ்கூலில் யார் கைடாக இருக்காங்களோ அவங்களுடைய பெயர் எழுதிக்கங்க. தேதி, என்றைக்கு நீங்கள் கிளாஸ் போகிறீங்களோ அந்த தேதி எழுதிக்கங்க. காலம், ஒரு சில ஸ்கூலில் 45 நிமிஷம் இருக்கும், 40 நிமிஷம் இருக்கும், 50 நிமிஷம் இருக்கும். ஸோ எவ்வளோ மணி நேரம் அந்த பீரியட் இருக்கோ அந்த பீரியடினுடைய டைம் டியூரேஷனை எழுதிக்கங்க. நெக்ஸ்ட்டு கற்பித்தலுடைய நோக்கக்கூறுகள். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், நோக்கக்கூறுகள் ரெண்டு இருக்குது, பொது நோக்கம், சிறப்பு நோக்கம்னு. ஃபஸ்ட்டு பொது நோக்கம். பொது நோக்கத்தில் மாணவர்கள் அப்படின்னு ஒரு காமனான ஒரு டாபிக் எழுதிட்டு, அதுக்கப்புறம் நீங்கள் என்ன டாப்பிக்கை எடுத்துக்கிறீங்களோ அந்த டாப்பிக்கை வச்சு அந்த பொது நோக்கத்தை எழுதிடுங்க. இப்போ பொது நோக்கத்தை நீங்கள் வந்து எப்படி எழுதியிருக்கோன்னா, மின்னோட்டம் பாயக்கூடிய இரண்டு இணையாக வைக்கப்பட்ட கடத்திகளுக்கு இடையான விசையை பற்றி அறிந்து கொள்ளுதல், ஈர்ப்பு விசை மற்றும் விலக்கு விசையினை பற்றி புரிந்து கொள்ளுதல், மின் மோட்டாரினை பயன்படுத்தி மின் ஆற்றலை இயந்திர ஆற்றலாக மாற்றுதல், கம்பிச்சுருளில் ஏற்படும் திருப்புதல் விளைவுகளை கணக்கிடும் திறன் பெறுதல், மின் மோட்டாரின் தத்துவங்களை கண்டறியும் மனப்பான்மை பெறுதல் அல்லது மனப்பான்மை வளர்த்தல். இந்த மாதிரி பொது நோக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த 5 பாயிண்ட்ஸையும் வச்சு நீங்கள் ஒரு சென்டென்ஸ் ஃபார்மேஷன் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு சிறப்பு நோக்கக்கூறுகள் எழுதிக்கங்க. சிறப்பு நோக்கக்கூறுகளுக்குன்னு ஒரு சில வார்த்தைகள் கொடுத்துருந்தோம், அதிலிருந்து ஒரு சில வார்த்தைகளை எடுத்து சிறப்பு நோக்கக்கூறுகளை எழுதிக்கங்க. இது 6-8 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் சிறப்பு நோக்கக்கூறுகள் எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன டீச்சிங் எய்ட்ஸ் யூஸ் பண்ணி பாடம் நடத்த போகிறீங்களோ அந்த டீச்சிங் எய்ட்ஸ் எழுதிக்கங்க. நெக்ஸ்ட்டு கற்பவனுடைய முன்னேறிவை சோதித்தல். இது வந்து ஒரு டயலாக் ரைட்டிங் மாதிரி எழுதலாம், இல்லைனா குயிஸ் ப்ரோக்ராம் நடத்துகிற மாதிரி பண்ணலாம், இல்லைனா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் நடத்தி அவனுடைய முன்னறிவை சோதிக்கலாம். இப்போ நம்ம வந்து ஒரு டயலாக் ரைட்டிங் மாதிரி எழுதியிருக்கோம், ஆசிரியர் மாணவர், ஆசிரியர் மாணவர், ஆசிரியர் மாணவர்னு, ஆசிரியர் க்வெஸ்சன் கேட்குற மாதிரியும் மாணவர் பதில் சொல்கிற மாதிரியும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் டயலாக் ரைட்டிங் எழுதும் பொழுதே பையன் வந்து பதில் சொல்லிடணும். நீங்கள் உங்களோட க்வெஸ்சன் கேட்டு பையன் பதில் சொல்லிடணும். நீங்கள் என்ன டாபிக் நடத்த போகிறீங்களோ அது பையனுடைய வாயிலிருந்து வர்ற மாதிரி இந்த டயலாக் ரைட்டிங்கானது இருக்கணும். நெக்ஸ்ட்டு பாட வளர்ச்சி. இந்த பாட வளர்ச்சியில் 4 காலம் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பாடப்பொருள், ரெண்டாவது சிறப்பு நடத்தை கூறுகள், நெக்ஸ்ட்டு ஒன்று கற்றல் கற்பித்தல் அனுபவம், லாஸ்ட்டு ஒன்று மதிப்பீடு. பாடப்பொருளில் நீங்கள் என்ன கண்டென்ட் எடுத்து நடத்த போகிறீங்களோ அந்த கண்டென்ட் அதில் எழுதணும். நடத்தை கூறுகளில், சிறப்பு நடத்தை கூறுகளில் நீங்கள் சிறப்பு நடத்தை கூறுகளுக்கு அங்கே ஒரு 6-8 பாயிண்ட் வரைக்கும் எழுதியிருப்பீங்க, அதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் எடுத்து எழுதிக்கணும். கற்றல் கற்பித்தல் அனுபவத்தில் நீங்கள் எந்த பாடப்பொருளை நடத்துகிறீங்களோ அதை நீங்கள் எப்படி நடத்த போகிறீங்க, என்ன டீச்சிங் எய்ட்ஸ் யூஸ் பண்ணி நடத்த போகிறீங்க, அதுக்கு என்ன எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்க போகிறீங்க அப்படிங்கிறத பற்றி எழுதணும். அதே மாதிரி ஒரு பையன் வந்து நீங்கள் நடத்துகிறத எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டான் அப்படிங்கிறதையும் இந்த கற்றல் கற்பித்தல் அனுபவத்தில் எழுதணும். இதுக்காக தான் இந்த காலத்துக்கு பேரே கற்றல் கற்பித்தல் அனுபவம்னு பேர். ஒரு பையன் எப்படி அதை கற்றுக்கிறான், நீங்கள் எப்படி அதை கற்பிக்கிறீங்க. ஸோ டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸ் தான் இந்த டீச்சிங் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இந்த பிளேஸு. ஸோ ஒரு வகுப்பறையில் நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த பாடமானது எப்படி நீங்கள் வந்து பையனுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்க போகிறீங்க அப்படிங்கிறத பற்றி இந்த இடத்துல எழுதணும். நெக்ஸ்ட்டு மதிப்பீடு. இந்த டாப்பிக்கை பற்றி ஒரு சின்ன ஒரு 1 mark க்வெஸ்சன் மாதிரி கேட்கலாம். அப்போ தான் நீங்கள் நடத்தின பாடமானது பையனுக்கு புரிஞ்சதா புரியலையான்னு தெரிஞ்சுட்டு நீங்கள் அடுத்த டாபிக் போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இதே மாதிரியே நீங்கள் எடுத்துக்கிட்ட அந்த 6-8 சிறப்பு நடத்தை கூறுகளையும் இந்த மாதிரி நீங்கள் எழுதி ஒரு லெசன் பிளான் தயார் செஞ்சுருங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு மின் மோட்டார்களினுடைய பயன்கள் அப்படின்னு ஒரு கண்டென்ட் எடுத்துக்கிட்டோம்.
அதில் சிறப்பு நடத்தை கூறுகள் வந்து எடுத்துரைத்தல் அப்படின்னு சொல்லி எழுதிக்கிறோம். கற்றல் கற்பித்தல் அனுபவத்தில் பார்த்திங்கன்னா, மின்னாற்றலை இயந்திர ஆற்றலாக மாற்றும் கருவியே மின் மோட்டார் ஆகும். நவீன வாழ்க்கையில் மின்சார மோட்டார்கள் முக்கியமானவை ஆகும். அவற்றுள் சில தண்ணீர் பம்பு, மின் விசிறி, சலவை இயந்திரம், சார்பிழியும் கருவி, மாவரைக்கும் இயந்திரம் முதலியவற்றில் மின் மோட்டார்கள் பயன்படுத்தப்படுகின்றன அப்படின்னு சொல்லிட்டு இதை ஆசிரியர் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு அப்படின்னு எழுதணும். இதெல்லாம் எப்படி இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு? கரும்பலகையை பயன்படுத்தி, ஆசிரியர் கரும்பலகையினை பயன்படுத்தி எடுத்துரைத்தல். அதை பையன் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறான்? ஆசிரியர் கரும்பலகையினை பயன்படுத்தி கூறிய கருத்துக்களுக்கு மாணவர்கள் தெளிவு பெறுதல். ஸோ இப்போ ஒரு கண்டென்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த கண்டென்ட்டை நீங்கள் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க, என்ன டீச்சிங் எய்ட்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, பையன் அதை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறான் அப்படிங்கிறது வரைக்கும் அந்த கற்றல் கற்பித்தல் அனுபவத்தில் எழுதணும். அது முடிஞ்சதுக்கப்புறம் மதிப்பீடு, எவால்யூஷன் பார்ட்டு, அதுலேருந்து ஒரு சின்ன ஒரு க்வெஸ்சன்ஸ் கேட்கணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்ட பாடத்தை ஃபுல்லாக நீங்கள் ஒரு லெசன் பிளான் அமைச்சிருங்க. நெக்ஸ்ட்டு தொகுத்து கூறுதல். இந்த தொகுத்து கூறுதலில் பாடப்பொருளில் நீங்கள் இந்த கண்டென்ட் எழுதியிருப்பீங்க, அதையே எடுத்து இங்கே வரிசையாக எழுதிருங்க. இதோட மீனிங் என்னென்னா, பிகினிங்லேருந்து எண்டு வரைக்கும் நம்ம என்ன பாடம் நடத்தினோம், என்ன பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது தான் இந்த தொகுத்து கூறுதல். நெக்ஸ்ட்டு தொடர் நிகழ்வு. நீங்கள் நடத்தின பாடத்துலேருந்து ஒரு ரெண்டு க்வெஸ்சன்ஸ் கேளுங்க. இது வந்து அசைன்மெண்ட் கொடுக்குற மாதிரியான அர்த்தம். கீழே பயிற்சி ஆசிரியர் கையொப்பம், பேராசிரியர் கையொப்பம், வழிகாட்டி ஆசிரியர் கையொப்பம் இந்த மாதிரி எழுதிடுங்க. இந்த மாடலை பயன்படுத்தி நீங்கள் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் லெசன் பிளான் எழுதிக்கலாம். நன்றி.